வணக்கம். எட்டத்திற்கும் இன்று செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அஸ்லிபி ஜாய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் முதல் தேநீர் கடைகள் திறக்க அனுமதி. அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் இரவு 7 மணி வரை செயல்படும். நெடுஞ்சாலைகளில் 24 மணி நேரமும் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் செயல்படும். 33% பணியாளர்களுடன் தனியார் நிறுவனங்கள் இயங்கவும் அனுமதி. டாஸ்மாக் கடை திறப்பிற்கு எதிரான தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. கடைகள் மூடப்படுவதால் வருவாய் இழப்பு ஏற்படும் என தமிழக அரசு மனு. கோயம்பேடு சந்தை மூடப்பட்டதால் சென்னையில் காய்கறி விலை கடும் உயர்வு. திருமழிசையில் அமைக்கப்படும் தற்காலிக சந்தையை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் பழனிசாமி. மின்சார சட்ட திருத்த மசோதாவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் கடிதம். புதிய வரைவு மசோதா பொது நலனுக்கு எதிரானது எனவும் கருத்து. இந்தியாவில் 60,000 நெருங்குகிறது கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் புதிதாக 3,320 பேருக்கு தொற்று. சொந்த ஊர்களுக்கு செல்ல அனுமதிக்கு கோரி வட மாநில தொழிலாளர்கள் போராட்டம். ரயில் கட்டண செலவை தமிழக அரசே ஏற்கும் என அறிவிப்பு. உலக அளவில் 40 லட்சத்தை கடந்தது கொரோனா பாதிப்பு. ரஷ்யாவில் மட்டும் பாதிப்பு 2 லட்சத்தை நெருங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய உரங்கள். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 526 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கொரோனாவினுடைய பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணம் இருந்தது. கடந்த 3 தினங்களாக அதனுடைய எண்ணிக்கை என்பது 500-600 என்றிருந்தது. தற்போது இன்றைய தினம் 526 பேர் இந்த பெருந்தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என தமிழக சுகாதாரத்துறை தற்போது அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய மொத்த பாதிப்பு என்பது 6,535 உயர்ந்திருக்கிறது. மொத்தமாக தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 6,536 அதிகரித்திருக்கிறது. சென்னையிலும் கொரோனா பாதித்தவருடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் சென்னையில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை என்பது 200 சுச்சமாக இருக்கிறது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவருடைய விவரங்கள், அதேபோல தமிழகத்தில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவருடைய விவரங்கள் என்பதை தற்போது தமிழக சுகாதாரத்துறை அதை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, நீங்கள் தொடரலாம். தமிழகத்தும் இன்றைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று 526 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. 6,535 பேருக்கு இதுவரை மொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலவரத்தை, மாவட்ட வாரியான நிலவரத்தை பார்த்தோமானால் இன்றும் கூட சென்னையில்தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கின்றன. 279 பேருக்கு இந்த பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக சென்னையில் பதிவான கொரோனா பாதிப்புகளை ஒப்பிடும் பொழுது இன்று சற்று குறைவாக இருக்கிறது என்று கூறலாம். ஆனால் சென்னையினுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் தொடர்ந்து தொற்றானது அதிகமாக பதிவாகி வருகிறது. அந்த வகையில் இன்றும் கூட செங்கல்பட்டில் 40 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திருவள்ளூரில் 26 பேருக்கு இந்த தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்,
இதே தவிர அதிகமான பாதிப்புகள் என்று பார்த்தால் விழுப்புரம் மற்றும் பெரம்பலூரில் அதிகமான பாதிப்புகள் இருக்கின்றன. அரியலூரில் கடந்த 2 நாட்களாக இல்லாமல் இருந்தது, இன்று புதிதாக 16 பேருக்கு இந்த தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து வட மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களில் இந்த தொற்று என்பது அதிகரித்து வருகிறது என்பதை நாம் காண முடிகிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக தொற்றுகள் இருந்த மேற்கு மாவட்டங்களில் படிப்படியாக நிலைமை சீராகி கொண்டு வருகிறது என்றே கூறலாம். கோயம்புத்தூரில் பல நாட்களாக அங்கு தொற்று இல்லை, 5-6 நாட்களாக தொற்று இல்லை. ஈரோட்டில் இன்று ஒருவருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சேலத்திலும் இன்று புதிதாக தொற்றுகள் எதுவும் பதிவாகவில்லை. எனவே இந்த நிலையில் சுகாதாரத்துறை செய்தி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்திலும் கூட தொடர்ந்து தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கடலூரில் கடந்த சில நாட்களாக அதிகமான தொற்று பதிவாகி வந்தது, இன்று 3 பேருக்கு மட்டுமே அந்த தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆக்டிவ் கேசஸ் பட்டியலில் பார்த்தோமானால் சென்னையில் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் கடலூரில் அதிகமானவர்கள் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். மேலும் அதிகமான நபர்களை ஆக்டிவ் கேசஸை கொண்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற மாவட்டங்கள் அரியலூர் மற்றும் விழுப்புரம். எனவே இந்த கோயம்பேடு தொற்று காரணமாக இருக்கக்கூடிய நோய் பரவல் தான் அதிகமாக இருக்கிறது. நமக்கு தமிழகம் இதுவரை இதற்கு முன்பு ஆரம்ப காலத்தில் பார்த்த அந்த கிளஸ்டர்ஸ் விட இந்த கிளஸ்டர் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு தொற்று என்பது அதிகமான பாதிப்புகளை கொண்டிருக்கிறது. இது ஒரு சவாலான விஷயமாகவே சுகாதாரத்துறைக்கு. நிச்சயமாக சாரதா, தற்போது தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்டவருடைய விகிதம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல சென்னையை பொறுத்தவரைக்கும் பாதிப்பு என்ன அளவுக்கு இருக்கிறது, மாவட்ட ரீதியான பாதிப்பு என்பது உள்ளிட்ட புள்ளி விவரங்களை செய்தியாளர் சாரதா வழங்க கேட்டோம். தொடர்ந்து நம்மோடு தற்போது முன்னாள் IAS அதிகாரி பூர்ணலிங்கம் இணைகிறார். சார், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள்ல பெரும்பாலும் இந்த கிளஸ்டர் வந்து கோயம்பேடு மார்க்கெட் பகுதியிலிருந்து உருவானதுனால சென்னையுடைய பகுதிகளையும் அதே போல சென்னையோட மாவட்ட எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டங்களையும் தான் அதிகப்படியான எண்ணிக்கை இருக்கிறத பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இது எந்த மாதிரி மாறலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்து தொடர்ந்து இது மாதிரி கூடிக்கொண்டேதான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னையில இருக்கு, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இன்னொரு நாளைக்கு வரலாம். ஏன்னு கேட்டா இந்த வியாதி அப்படி அது வெகு வேகமாக பரவுது. அதனால இந்த டோட்டல் நம்பரை பார்த்து நம்ம கவலைப்படவோ அச்சப்படவோ வேண்டியது இல்லை. நாம் எதை பற்றி கவலைப்படணும்னா இறப்பு எண்ணிக்கை என்னங்கிறத பற்றி தான் கவலைப்படணும். நீங்கள் கூட டிவியில் இறப்பு எண்ணிக்கையில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது தெளிவாக அதனுடைய நம்ம எஃபிஷியன்சி அதில் தான் தெரியுது. நிச்சயமா இறப்பு விகிதம் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் வந்து சில புள்ளி வர தற்போது இறப்பு விகிதத்தையும் நம்ம காட்டிட்டு இருக்கோம். சென்னையை பொறுத்தவரைக்கும் கடந்த தினங்களை ஒப்பிடும் போது கடந்த 3 தினங்களா கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனா சென்னையோட பிற அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது அங்க எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. சோ சென்னையை தாண்டி மற்ற பகுதிகளிலும் இப்போ பரவக்கூடிய அந்த தீவிரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது சென்னை இப்போ அந்த பிடியிலிருந்து அந்த தீவிர தன்மையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? இல்லைங்க, நான் சொல்கிற கருத்து கொஞ்சம் சொல்ல விட்டீங்கன்னா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இறப்பு விகிதங்கிறது 100,000 மக்கள் தொகைக்கு எத்தனை பேர் வந்து போகிறாங்கன்னு கால்குலேட் பண்ணுறது கரெக்டு, அதுதான் சரி. நீங்கள் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் இதெல்லாம் அப்படி தான் கணக்கில் நாங்கள் கணக்கிடுவோம். அதுபோல் 100,000 பேருக்கு எத்தனை பேர் இறந்து போகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா 100,000 பேருக்கு 25 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்தியா முழுமையாக பார்த்தா 0.2% தான், 2 தான் இறந்துருக்காங்க. 100,000 பேருக்கு ஒரு 1க்கு கீழே தான் இறந்துருக்காங்க. தமிழ்நாடு 0.05, அதாவது ரொம்ப குறைச்சல். உலகத்திலேயே ரொம்ப குறைவாக இருக்கிறது தாய்வான் நாடு இந்த இறப்பில். அது என்னத்தை சொல்லி காட்டுதுன்னா நம்ம ஹெல்த் சிஸ்டம் எவ்வளோ நல்லா இருக்குது, வியாதியால் வர்றவங்களை எப்படி நாம் ட்ரீட் பண்ணி அவங்களை காப்பாற்றுறோங்கிறத அது காமிக்குது. அதைத்தான் முக்கியமாக செய்யணும் அரசாங்கங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது நம்ம டெஸ்ட் பண்ணுற எஃபிஷியன்சியை பொறுத்து நம்பர் கூடும் குறையும். டெஸ்ட்டே பண்ணலை, டெஸ்ட் கிட்டே இல்லைன்னா நம்பர் ரொம்ப குறையா இருக்கும். டெஸ்ட்டை நல்லா பண்ணாங்கன்னா நம்பர் கூடும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வியாதி வர சான்ஸ் இருக்குது. அந்த ஹேர்ட் இம்யூனிட்டின்னு வரணும்னா நிறைய பேருக்கு வந்தால் தான் அந்த வியாதி பரவுறது தவிர்க்க முடியும்.
ஆகவே இறப்பு வீதம்னு பார்க்கும்போது ஒன்றும் அலாமிங்காக இந்தியாவில் இது வரைக்கும் இல்லை. ரெண்டு மாதம் ஆச்சு, இன்னும் நமக்கு இன்னும் இந்த நம்பர் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். புள்ளிவரம், இந்த புள்ளிவரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெல்ஜியத்தில் தான் மிக அதிகமாக நடந்திருக்கு, 67 பேர் 100,000 பேருக்கு இறந்து போயிருக்காங்க. ஆனால் சைனாவில் கூட 0.3 தான். இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா 0.2 தான் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா கேர்ஃபுல்லோ மெஷர்ஸும் எடுத்துக்கிறது நல்லது. நிச்சயமா சார், இங்கு இறப்பு விகிதத்தை ஒப்பிடும்போது நம்ம நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றீங்க. சோதனைகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் சொல்றீங்க. இப்போ வரைக்கும் சோதனை அப்படிங்கிறது 220,000 அளவுக்கு சோதனைகள் பண்ணியிருக்காங்க. இந்த சோதனையை அதிகப்படுத்த தேவையான கிட்டுகள், அதே போல மருத்துவ கட்டமைப்பு, இதெல்லாம் தேவை. இதை வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறீங்க? கிட்டு வர வர டெஸ்டிங் அதிகமாக கூட்டுவாங்க. டெஸ்டிங் கூட்ட கூட நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் வந்து கூடத்தான் செய்யும். எத்தனை பேருக்கு இந்த நோய் வந்திருக்குங்கிறது கூடத்தான் செய்யும். அது நல்லது தான், அது ஒன்றும் பெரிய கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த டெஸ்ட் கிட்டு கிடைக்கும்போது அதை வந்து இன்டெலிஜெண்ட்டாக யூஸ் பண்ணால் பரவுதலை தவிர்க்க முடியும். இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 500 கேஸ் தான், மொத்த நம்பர் ஆஃப் இறப்பு வந்து 4 பேர் தான். இந்த கேரளாவை எப்படி வந்து உலக நாடுகளில் எல்லா பத்திரிகைகளும் அதை பாராட்டியிருக்காங்க. கேரளா வந்து சவுத் கொரியா அளவுக்கு நல்ல, தாய்வான் அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கதா அனைவரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் வே ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கு தனியாக நல்ல ஒரு லீடர்ஷிப் வேணும். அங்கே ஹெல்த் மினிஸ்டர் வந்து நல்ல லீடர்ஷிப் கொடுக்குறாங்க, சீஃப் மினிஸ்டர் லீடர்ஷிப் கொடுக்குறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கீழே ஒரு இணைந்து செயல்படுறதுனால அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியுது. தமிழ்நாடு மோசம் இல்லை, அந்த கேரளா அளவுக்கு நல்லா செய்யணுங்கிற ஒரு வரியோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக இறப்பு விகிதத்தை குறைச்சிடலாம். அதாவது நான் சொல்கிறது 100,000 எத்தனை பேர் இறந்து போகிறாங்கங்கிற அந்த கணக்கை. மற்றபடி கேஸ் கூடுறது டெஸ்ட் பண்ண பண்ண கூடிக்கிட்டே தான் இருக்கும். நிறையா பேருக்கு வரத்தான் போகுது. கிட்டத்தட்ட 80-85% வந்தால் தான் அந்த ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிறது வரும், அந்த பரவல் குறையும், அந்த நோய் பரவுறதும் ஓரளவுக்கு நிற்கும். இது வந்து இன்னும் 2-3 மாசம் ஓடும். இந்த நம்பரை பார்க்கறது இப்படி பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், இன்னொரு விஷயம், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிகுறி இல்லாதவர்களுடைய அந்த தொற்று அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இதனால வரக்கூடிய, இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிதான் இந்த தொற்றினுடைய விதம் அப்படிங்கிறது இருக்க போகிறதா? அவர்களை இப்போது தனிமைப்படுத்துவது அல்லது அதற்கான மருத்துவ கட்டமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தனித்துவமா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சிம்டம் இல்லாமல் இப்போது இன்ஃப்ளூயன்ஸாங்கிற வியாதி மாதிரி தான் இந்த இதுவும். நிறையா பேருக்கு சிம்டம் வந்து ரொம்ப மைல்டாக 80% மைல்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களையெல்லாம் கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணி அவங்கள தனியாக இருக்கிறது எப்படி மற்றவங்களோட இருக்க மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தனியாக வச்சுக்கிட்டா பெட்டர். அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லதே ஒழிய அவங்கள ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் வச்சுப்பா கண்காணிக்கிறதுங்கிறது முடியாது. மேலும் இப்போ கேரளாவில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். கேரளா நம்மளை விட டென்சிட்டி அதிகமான உள்ள இடம், 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நம்மளை விட பாப்புலேஷன் ஜாஸ்தி. அவங்க சிறந்த முறையில் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கேரளாவில் பொதுவாக கிளீன்னஸ் ஜாஸ்தி, அவங்களுக்கு ஹெல்த் சிஸ்டம் பெட்டர். அவங்கள நாம் அடாப்ட் பண்ணலாமே அவங்க மெத்தட்ஸை. அதுக்கு பதிலாக இந்த நம்பரை மாத்திரம் பார்க்காதீங்க. அப்சல்யூட் நம்பருங்கிறது இந்த கண்ட்ரியினுடைய பாப்புலேஷனுக்கு, நம்ம ஸ்டேட்டினுடைய பாப்புலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால் அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. அரசாங்கம் செய்ய வேண்டியது ஏன்னா பெட்ஸ் ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலையும் தேவையான அளவுக்கு பெட்ஸு, டாக்டர்களுக்கு பிபிஇ போன்ற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்களையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றி இந்த கிரைசிஸிலிருந்து நம்மளை மீட்டினாங்கன்னா சந்தோஷப்படலாம். நிச்சயமாக. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே போல மத்திய சுகாதாரத்துறை செயலாளரான லாவ் அகர்வால் உள்ளிட்டோரும் இந்த வைரஸோட வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இதை முற்றிலுமாக ஒழிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய சவாலா வந்து நிக்குதா, அல்லது இந்த வைரஸோட வாழ நம்மளை நாமே பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்குமா? வைரஸோட வாழ வேண்டிய கட்டாயம் தான் இது. இது வந்து புதுசான வைரஸ், கொஞ்சம் மோர் டேஞ்சரஸ் வைரஸாக இருக்குது. மற்றபடி இன்ஃப்ளூயன்ஸான்னு வந்தது H1N1 வந்தது. இது போல் நம்ம உலகத்தில் பலவித வைரஸ்கள் வருது, அதோட நம்ம வாழ கற்றுருக்கோம். பொதுவாக இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்குது போல இருக்குது. அதாவது நமக்கு அதிகமாக பாதிப்பு இல்லை. இப்போ அமெரிக்காவில் பாதிக்கிற மாதிரி நமக்கு இல்லை. வளர்ந்து வந்த நாடுகள் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இங்கே பாதிக்கிற மாதிரி நமக்கு இல்லை. அதனால் இந்த வியாதியோட
பழகித்தான் ஆக வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் 6 மாதம் ஆகலாம். எப்போ வேக்சின் கண்டுபிடிச்சு நமக்கு அந்த வேக்சின் கிடைக்குதோ அப்போ இந்த வியாதி நமக்கு வராது. ஆனால் அது கொஞ்ச காலத்தில் மறுபடியும் இன்னொரு வைரஸ் வந்துடும். அதனால் இது வந்து சைக்கிள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. நமக்கு வராமல் பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தருக்குமே வராது. அந்த பிரின்சிபலை மக்கள் கடைப்பிடிச்சாங்கன்னா நல்லது. அரசாங்கம் செய்ய வேண்டியது யாருக்காவது வியாதி வந்தால் அவங்களுக்கு சிறந்த முறையில் அவங்களுக்கு சிகிச்சை அளித்து அவங்க உயிரை காப்பாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ பாதிப்பு எண்ணிக்கையில் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம கொஞ்சம் சரியான நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தருதா, இல்லை இது தொடர்ந்து இந்த வைரஸுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கா? இது அறிஞர்கள், அந்த துறையில் உள்ள அறிஞர்கள் சொல்ல வேண்டியது. பட் என்ன தெரியுதுன்னா நமக்கு இம்யூனிட்டி இருக்கு, ஹீட் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டேன்னா இது வரைக்கும் 75,000 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் 120,000 பேர் இறந்து போவாங்கன்னு அவங்க கணிக்கிறாங்க. இவ்வளவுக்கும் ஹெல்த் கேரில் அவங்க 18% அந்த ஜிடிபி அவங்க செலவழிக்கிறாங்க, நாம 3% தான் செலவழிக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த நிலைமை அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் ஆர் எக்ஸலண்ட். அப்படி இருந்தும் அங்கே இறப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு இன்னும் 2,000 பேர் தான் இறந்துருக்காங்க இந்தியா முழுதும், ஒரு 50 நாள் ஓடி போயிடுச்சு. அவே இம்யூனிட்டி இருக்குது, ஆனால் திருப்பி வரலாம். இப்போ சவுத் கொரியாவில் திருப்பி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் மழைகளை பெய்யும் போது அல்லது வின்டர் சீசனில் மறுபடியும் வரலாம். ஆக நாம் முன்னெச்சரிக்கையுடன் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். நமது ஹெல்த் ஹேபிட்ஸை, சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணுற ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அரசாங்கமும் மக்களை காப்பாற்றுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ஹை குவாலிட்டி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவேன் நான், அதை டெவலப் பண்ணிக்கணும். நிச்சயமாக. இன்னொரு தகவல் அப்படிங்கிறது, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ஏறக்குறைய 3வது கட்ட ஊரடங்கு, சில தளர்வுகளுடன் கூடிய இந்த ஊரடங்கு அமல்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொன்றா இப்போ ஒவ்வொரு ரீஜனாக ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய தளர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பாடுகளுக்கு இணங்க வந்து அவங்கள இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இயல்பு நிலைக்கு நோக்கி திரும்பும் போது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள் கவனிக்க வேண்டியது நிச்சயமாக அந்த டிஸ்டன்ஸ், மினிமம் 3 அடியாவது வச்சுக்கணும். மாஸ்க் நிச்சயமாக போட்டுக்கணும். காய்ச்சலோ இது மாதிரி அறிகுறி இருந்தால் வெளியே வரக்கூடாது. வயசானவர்கள், என்னை போல வயசானவர்கள், 60 வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்க வீட்டில் இருக்க பழகிக்கிடணும், வெளியே வரக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த தொற்று நோயில் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் 60 வயசுக்கு மேலே வீட்டில் உட்காந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், வெளியே வரக்கூடாது. இளைஞர்கள் வந்து வெளியே வர்றதுனால ஒரு அளவுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிரும், அந்த ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, அது டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த வியாதியை யாரும் ஒருத்தர்ட்டிருந்து ஒருத்தர் பரப்ப முடியாது, தன்னால் அது இட் வில் டைடவும். அதுதான் நடக்கும். மக்கள் செய்ய வேண்டியது அது, அரசாங்கம் செய்ய வேண்டியது ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர். உடம்பு சரியில்லைன்னு வர்றவங்க, கோவிட்னு வர்றவங்கள பயப்படாமல் அவங்களுக்கு நல்ல சிகிச்சை நல்ல முறையில் கொடுத்து அவங்க அவங்களுடைய இறப்பு விகிதத்தை ரொம்ப குறைக்கணும். கேரளா தான் எக்ஸாம்பிள். கேரளா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு போய் இவங்க படிச்சுட்டு அதே மாதிரி கூட செய்யலான்றது என்னுடைய கருத்து. இப்போ இருக்கக்கூடிய இந்த நிர்வாக ரீதியிலான இந்த கட்டமைப்புகள், இப்போ அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த முயற்சிகளை எப்படி பார்க்குறீங்க? இனி வரக்கூடிய நாட்களில் இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு கன்சியூமருங்கிற முறையில் பார்க்குறேன். அதாவது இவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு யூனிஃபைடு கமாண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு ஆள் பொறுப்பெடுத்து அந்த எல்லா ஆணைகளையும் பிறப்பிக்கணும், அவங்க பொறுப்பெடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் இருக்குது. ஒரு மாநகராட்சி தனியாக செயல்படுது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனியாக செயல்படுது, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு துறை தனியாக செயல்படுது. இப்படி பல பேர் பல குரலில் பல ஆர்டர்களை இஷ்யூ பண்ணுற மாதிரி தெரியுது. இது செய்யணும்னு முடிவெடுத்தால் அந்த முடிவை திறம்பட நடத்துவதற்கான ஒரு லீடர்ஷிப் வேணும், ஒரு தலைமை வேணும். உதாரணமாக பிளம்பர், எலக்ட்ரீஷியன்லாம் அலோவ் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க, நல்ல முடிவு தான். ஆனால் 2 நாளில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். இது கூடுது, இந்த கேஸ் கூடுது அப்படிங்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் அவங்களெலாம் இளைஞர்கள், அவங்களையெல்லாம் வரவிட்டால் மக்களுக்கும் ஒரு நன்மை, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும். அதை கவனிக்காமல் திடீர்னு ஏதோ கேஸ் கூட்டினதுனால யாரோ கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்படி முடிவெடுக்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. பல கமிட்டிகளையும் குழுக்களையும் போடுறதுனால இதுக்கு தெளிவு வராது.
பொருட்படுத்த செய்யக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க பொருட்படுத்தி செஞ்சாங்கன்னா ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணிடலாம். நிச்சயமாக நிறைய திட்டமிடல் வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சாரதா இணைப்பில் இருக்கிறார். சாரதா, இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பாதிப்பு அப்படிங்கிறது மற்ற தினங்களை விட ஒப்பிடும் போது எந்த அளவுக்கு இருக்கு? அதே போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாவட்டங்கள்ல பாதிப்பு அப்படிங்கிறது சென்னைக்கு அடுத்தபடியா எங்க ரொம்ப அதிகமா இருக்கு? கடந்த சில நாட்களாக பார்த்தது போலவே சென்னை மற்றும் அதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிக பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்று சற்று ஆறுதலான விஷயம் என்னவென்றால், நம்மளுடைய இந்த ரெக்கவரி ரேட், குணமடைவோர் சதவீதம் என்பது சற்று உயர்ந்திருக்கிறது. நமக்கு ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு இந்த கோயம்பேடு மார்க்கெட் தொற்று பரவல் ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்மளுடைய இந்த ரெக்கவரி ரேட் என்பது தொடர்ந்து குறைந்து வந்து இருக்கிறது. நாம் 56% ரெக்கவரி ரேட் கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக நம்முடைய ரெக்கவரி ரேட் குணமடைவோர் சதவீதம் என்பது உயர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் ஏப்ரல் 27க்கு பிறகு இந்த 56% இருந்து நாம் நேற்று வரை 26% குறைந்து விட்டோம். ஆனால் இன்று 219 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய இந்த ரெக்கவரி ரேட் என்பது ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு முதல் முறையாக இன்று சற்று உயர்ந்துள்ளது. அது 27.9% உயர்ந்து இருக்கிறது. எனவே இது சற்று ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனினும் யாரெல்லாம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற அறிவுறுத்தல்களில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அவர்கள் முழுமையாக குணமடைவதற்கு முன்பாகவே கூட அவர்களுக்கு அறிகுறிகள் இல்லை என்றால் அவர்களை வீட்டுக்கு அனுப்பலாம் என்ற அறிவுறுத்தல்கள் வந்தாலும் கூட தீவிர அறிகுறிகள் அவர்களுக்கு இல்லை, மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படாதவர்கள் தான் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். எனவே 219 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது கடந்த ஒரு மாதத்தின் 30 நாட்களாக கூட நமக்கு இத்தனை பேர் வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை. அதிகபட்சமாக பார்த்தோம்னால் கடந்த மாதத்தில் 178 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நாம் இந்த எண்ணிக்கையை தொடவில்லை. இன்று 219 பேர் குணமடைந்து வீடு சென்றிருக்கிறார்கள் என்பது ஆறுதலான விஷயம். நம்முடைய ரெக்கவரி ரேட்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது மாநில அளவில் என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் தொடர்ந்து பாதிப்புகள் அதிகரித்து வந்தாலும் கூட இந்த செய்தி என்பது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயமாகவே இருக்கிறது. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்களில் பார்த்தோமானால் சென்னையில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இயல்பாகவே சென்னையில் தான் அதிகமானவர்கள் இதுவரை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் அவர்கள் ஏற்கனவே வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர்கள், அவர்களுடைய தொற்று பாதிப்பு அதிகமாக இருந்த காலத்தில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர்கள் மற்றும் மதுரை, நாகப்பட்டினம், கடலூரில் கூட 27 பேர் குணமடைந்து வீடுகிறார்கள். இப்படி நம்முடைய எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கிறது. இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்களிலும் சென்னையில் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒரு 3 வயது குழந்தை உட்பட பலர் வீடு திரும்பி இருக்கிறார்கள். இந்த கோயம்பேடு கிளஸ்டர் இது வருவதற்கு முன்பா தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பலருக்கு தொற்று ஏற்பட்டு சென்னையின் பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கின. அவர்கள் குணமடைவதற்கான காலமாக இது இருக்கிறது. அந்த 10 நாட்கள் 14 நாட்கள் என்பது முடிவடைந்து அதில் பலர் வீடு திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இன்னும் சில நாட்களுக்கு எப்படி பாதிப்புகள் அதிகமானதோ அவர்கள் குணமடைவதற்கான காலம் வந்திருப்பதால் அந்த 14 நாட்கள் முடிகிறது என்பதால் இந்த எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இது சற்று ஆறுதலான விஷயமாக நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக சாரதா, தற்போது தமிழகத்தில் பாதிப்பு எண்ணிக்கை என்பது 6535 இருக்கிறது. உயிரிழப்பு என்பது 44 இருக்கிறது. இதுவரை குணமடைந்தோர் என்பவருடைய விகிதம் இன்றைய தினம் சற்று அதிகரித்திருக்கிறது. இது ஏப்ரல் 27க்கு பிறகாக இந்த அதிகரிப்பு என்பது சற்று ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. இன்று மட்டும் சென்னையில் 200க்கும் அதிகமானோர் வீடு திரும்பி இருக்கிறார்கள். குணமடைந்தோருடைய எண்ணிக்கை 1824 அதிகரித்திருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சாரதா. தமிழகத்தில் திங்கட்கிழமை முதல் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் செயல்படும் நேரமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சலூன் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்படவில்லை. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு தழுவிய அளவில் ஊரடங்கு 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 6ஆம் தேதி முதல் தளர்வு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. தளர்வுகள் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர
மற்ற பகுதிகளில் தேநீர் கடைகளை திறக்கலாம். இந்த கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படும். பார்சல் சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும், கடையில் வாடிக்கையாளர்கள் நின்றோ அமர்ந்தோ எதுவும் உட்கொள்ள அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையை கடைபிடிக்க தவறும் தேநீர் கடைகள் உடனடியாக மூடப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்களான காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படும். பிற தனிக்கடைகளை பொறுத்தவரை சென்னையில் காலை 10:30 முதல் மாலை 6 மணி வரையும், தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விற்பனை நிலையங்களை பொறுத்தவரை சென்னையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையும், மற்ற பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் செயல்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். அனைத்து தனியார் நிறுவனங்களும் 33% பணியாளர்களுடன் சென்னையில் காலை 10:30 முதல் மாலை 6 மணி வரையும், மற்ற பகுதிகளில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசால் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட தளர்வுகள் மற்றும் தடைகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் சலூன் கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு மற்ற தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி குஜராத் மாநிலம் சூரத் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் விடைந்தது. சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி சூரத் அருகே பிற மாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தனர். ஆந்திராவில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசாகப்பட்டினம் அருகே எல்ஜி பாலிமர் ஆலையிலிருந்து வெளியான விஷவாயு தாக்கி 12 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் மயங்கி விழுந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் ரசாயன ஆலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரியும் விபத்துக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். தான் நலமுடன் இருப்பதாகவும் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, தான் நலமுடன் இருப்பதாகவும் தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக சிலர் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பி வருவதாகவும், ஒரு சிலர் தனது இறப்பு நாள் குறித்து கேட்கும் நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மேலும் நாடே கொரோனாவுக்கு எதிராக போராடி வரும் நிலையில் இதுபோன்ற வதந்திகளை தான் மதிப்பதில்லை என அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்சார சட்டத்திருத்த மசோதாவை கைவிடுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் மின்துறையில் தமிழக அரசு சுயாதீனமான செயல்பாடுகளுடன் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கும் விதிகள் இதில் உள்ளதால் உற்பத்தி செய்த மின்சாரத்தை விநியோகிக்கும் உரிமையையும் தனியாரை பெற்றுவிடுவார்கள் என்பதால் அது மாநில பயன்பாடுகளுக்கும் பொதுநலனுக்கும் எதிரானது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய மசோதா மின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரத்தில் தலையிடுவது போல் உள்ளதாகவும், விவசாயிகள் இலவச மின்சாரத்தை பெற வேண்டும் என்பதே தமிழக அரசின் கொள்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் இதுபோன்ற மசோதா நிறைவேற்றப்பட்டால் மாநில அரசின் பொருளாதாரம் மட்டுமின்றி பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவது மின்கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் மின்சார சட்டத்திருத்த முன்வரைவு நிறைவேற்றப்பட்டால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம், வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ஆகியவை ரத்து செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதனால் அடுத்த 3 ஆண்டுகளில் இலவச மின்சாரம் முழுமையாக ரத்து செய்யப்படும் ஆபத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், வீடுகளுக்கான மின்சார கட்டணமும் கடுமையாக உயரக்கூடும் என எச்சரித்துள்ளார். மத்திய அரசின் மின்சார சட்டத்திருத்த முன்வரைவு மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரங்களை பறிக்கும் செயல் எனவும், இந்த மசோதாவை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
2019-20 ஆண்டுக்கான நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியும் ரத்து செய்யப்பட்டிருப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2020-21 மற்றும் 2021-22 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2019-20 ஆண்டுக்கான நிதியும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பிரதிநிதிகளுக்குரிய உரிமைகளையும் பறித்து 3 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியை நிறுத்துவது வேதனையாக உள்ளதாகவும் இது அவர்களை அவமதிக்கும் செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு தேவைப்படும் எந்த ஒரு பணியையும் செய்துவிடக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் மத்திய பாஜக அரசு நடந்து கொள்வதாகவும் ஸ்டாலின் சாடியுள்ளார். இந்த முடிவு குறித்து பாஜக எம்பிக்கள் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் வேதனைப்பட்டு வருவதாக கூறியுள்ள ஸ்டாலின், மத்திய அரசு உடனடியாக இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 277 பேர் மாற்று இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சென்னையில் ராஜீவ்காந்தி, ஓமந்தூரா, ஸ்டான்லி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து அறிகுறிகள் இல்லாத கொரோனா நோயாளிகள் தற்காலிக மையங்களுக்கு கடந்த சில தினங்களாக மாற்றப்பட்டு வருகிறார்கள். வீட்டிற்கு அனுப்பப்பட்ட 24 நோயாளிகள் உட்பட 543 பேர் ஏற்கனவே மருத்துவமனைகளிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மேலும் 277 பேர் நந்தப்பாக்கம் வர்த்தக மையம், வைஷ்ணவா மீனாட்சி, லயலோ கல்லூரிகளுக்கும் தண்டையார்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். கொரோனா ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பு குறித்து ஆராய முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் டாக்டர் ரங்கராஜன் தலைமையில் தமிழக அரசு சிறப்பு குழு அமைத்துள்ளது. 24 பேர் கொண்ட சிறப்பு குழுவில் முன்னாள் தலைமைச் செயலர் டாக்டர் என் நாராயணன், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் துரைசாமி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஊரடங்கால் சிறு குறு நிறுவனங்களின் பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள், சிறிய நிறுவனங்கள் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும், தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பு, வருவாய் இழப்பு மற்றும் GDP குறித்து ஆராயப்படும். மேலும் சிறிய தொழில் நிறுவனங்கள், தொழில் முனைவோருக்கு நிதி வழங்குவதற்கான கட்டமைப்புகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆராய்ந்து 3 மாதத்தில் சிறப்பு குழு அறிக்கை அளிக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் சிக்கித் தவித்த கேரள சிறுமி தன்னுடைய சொந்த ஊர் செல்வதற்கு நடவடிக்கை எடுத்த தென் சென்னை MP தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கேரளாவின் அங்கமாலை பகுதியைச் சேர்ந்த எல்லிஸ் என்ற சிறுமி கொரோனா ஊரடங்கால் சென்னையில் சிக்கிக் கொண்டார். இதனை அறிந்த கேரளா சாலக்குடி MP பென்னி வெஹனான் சிறுமியை மீட்டு கேரளா அனுப்ப வேண்டும் என தென் சென்னை MP தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனுக்கு கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சிறுமி எல்லிஸ் தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த மகிழ்ச்சியை வீடியோவில் சிறுமி வெளிப்படுத்தியுள்ளார். At my home with my parents very safely. Thank you for helping and supporting me to reach here from Chennai. பூரண மதுவிலக்கு கொள்கை உலகில் எங்கும் வெற்றியடைந்தவர்கள் கிடையாது என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி சிதம்பரம், ஊரடங்கு உத்தரவால் குற்றங்கள் குறைவாக இருந்ததாகவும், மதுவை தடை செய்தால் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். வலையில் சிக்கிய நாகப்பாம்பை மீட்ட சீர்காழி இளைஞர் அதே பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி அருகே ஆரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் தனது மளிகை கடையின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்கிய 5 அடி நீள நாகப்பாம்பை எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களுமின்றி வில்லாக கைகளில் பிடித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பாம்பு இவரது கையை கடித்தது. பாம்பு கடித்த சில நிமிடங்களிலேயே விஷம் உடல் முழுவதும் பரவியதால் ராஜசேகர் மயங்கி கீழே விழுந்தார். இதைத் தொடர்ந்து சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை. மதுக்கடைகளை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது.
ஊரடங்கு முடியும் வரை டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மதுபானங்கள் திருடு போவதை தவிர்க்க கடைகளை முறையாக மூடி சீல் வைக்க வேண்டும் என்றும் கதவுகளின் ஷட்டருக்கு வெல்டிங் செய்ய வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் கிர்லோஷ்குமார் உத்தரவிட்டார். அதன்படி கோவையில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள 88 டாஸ்மாக் கடைகளை தவிர்த்து அனைத்து கடைகளிலும் வெல்டிங் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. திருச்சியில் 163 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள 20 கடைகளில் மதுபானங்கள் இல்லாத நிலையில் மற்ற கடைகளுக்கு காவலர்கள் முன்னிலையில் ஊழியர்கள் சீல் வைத்தனர். ஓசூரில் மதுபானங்கள் திருடு போவதை தவிர்க்க கடைகளுக்கு வெல்டிங் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதனால் எல்லைப் பகுதியில் உள்ள கர்நாடக மதுபான கடைகளில் கூட்டம் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்குள்ள டாஸ்மாக் கடைகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் 216 டாஸ்மாக் கடைகளில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இருக்கும் 48 கடைகளை தவிர்த்து அனைத்து கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு காலையிலேயே சென்ற மது குடிப்போர் கையில் டோக்கனுடன் நீண்ட நேரம் மது வாங்க காத்து கிடந்தனர். இதனையடுத்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டதை அறிந்து மது குடிப்போர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அத்துடன் டாஸ்மாக்கை மூடியதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின் டாஸ்மாக் கடைகள் கடந்த 7ஆம் தேதி திறக்கப்பட்டன. தனி மனித இடைவெளி பின்பற்றப்படவில்லை என தொடரப்பட்ட வழக்குகளில் டாஸ்மாக் கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுபானங்களை ஆன்லைன் மூலம் மட்டுமே விற்கவும் உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ள தமிழக அரசு, தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும் என்பது அரசின் கொள்கை முடிவு என தெரிவித்துள்ளது. இதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் தனிமனித இடைவெளி பின்பற்றப்பட்டதாகவும் மீறுபவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்ததாகவும் கூறியுள்ள தமிழக அரசு, கூட்டம் சேராமல் இருக்க கூடுதலாக ஒருவர் பணி அமர்த்தப்பட்டதையும் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் மது விற்பனை இல்லாததால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் உடனடியாக ஆன்லைன் மூலம் மது விற்பனை செய்வது சாத்தியமில்லை என்றும் அதற்கான சட்ட விதிகளும் தமிழகத்தில் இல்லை என்பதால் ஆன்லைன் விற்பனை தாமதமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன் தங்களது கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என கூறி பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு, மக்கள் அதிகார அமைப்பின் மகாலட்சுமி மற்றும் மகளிர் ஆணைய அமைப்பின் லட்சுமி மணியரசன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 60,000 நெருங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு 2,000 எட்டியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 19,000 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 731 அதிகரித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பாதிப்பு 7,402 டெல்லியில் பாதிப்பு 6,318 அதிகரித்துள்ளது. ராஜஸ்தானில் 3,500 மேற்பட்டோரும் மத்திய பிரதேசத்தில் 3,300 மேற்பட்டோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்பு 3,200 கடந்துள்ளது. நாடு முழுவதும் குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 18,000 நெருங்கியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம். புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு மது கடத்தப்படுவதுதான் வழக்கம். ஆனால் எப்போதும் இல்லாத வகையில் தமிழகத்திலிருந்து புதுவைக்கு மது கடத்தல் நடந்து வருகிறது. விழுப்புரம் டு பாண்டிச்சேரி மது கடத்தலின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில்
பகல் இரவு என்ற வித்தியாசம் இல்லாமல் மது, டான்ஸ், கொண்டாட்டம், இதுதான் புதுச்சேரியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று. ஆனால் ஊரடங்கால் கொண்டாட்ட கலை இழந்து புதுவை வெறிச்சோடி காணப்படுகிறது. இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னவென்றால், தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதால் தமிழகத்திலிருந்து புதுவைக்கு மது கடத்தும் நிலை ஏற்பட்டதுதான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா. எல்லையில் நடப்பது என்ன? என்னதான் தமிழகத்தில் மதுக்கடைகள் இருந்தாலும் பாண்டிச்சேரிக்கு சென்று ஒரு மது பாட்டிலை மறைத்து எடுத்து வருவதில் கிடைக்கின்ற சுவாரஸ்யம் உலகத்தில் உள்ள மொத்த த்ரில்லர் படங்களை பார்த்தாலும் கிடைக்காத சுகம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்படி மது பிரியர்களின் வற்றாத நதியாக இருந்த பாண்டிச்சேரி தற்போது வற்றி போய்விட்டது. 40 நாட்களுக்கு மேலான கொரோனா ஊரடங்கு பாண்டிச்சேரியில் மது பிரியர்களை கிறுகிறுக்க வைத்துள்ளது. தமிழகத்தில் 2 நாட்கள் மதுக்கடைகள் திறக்கப்பட்டதால் முதல் முறையாக பாண்டியிலிருந்து தமிழகத்திற்கு மது பிரியர்கள் படையெடுக்க தொடங்கினர். விழுப்புரம் மற்றும் ECR சாலைகள் மூடப்பட்டதால் செய்வதறியாத பாண்டிச்சேரி மது பிரியர்கள் மது வெறியர்களாக மாறி சந்து பொந்துகளில் நுழைந்து தமிழகத்திற்கு வந்து செல்கின்றனர். இதனால் புதுவையில் தமிழக சரக்கு பாட்டில்களுக்கு மவுசு கூடியது. இதை பயன்படுத்திய சில கும்பல் தமிழக சரக்குகளை வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு புதுச்சேரியில் விற்பனை செய்து வருவது போலீசாருக்கு ரகசியமாக கசிந்தது. இதனால் தமிழக பாண்டி எல்லையை போலீசார் உசார்படுத்தினர். கடந்த வெள்ளிக்கிழமை விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி மாநில எல்லையை 2 சக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் கடக்க முயன்றனர். சந்தேகப்படும்படியாக இருந்ததால் பாண்டிச்சேரி போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்தனர். சோதனை செய்ததில் 2 சக்கர வாகனத்தில் இருந்தும் அவர்களின் சட்டை ரகசிய பைகள் அமைத்து மது பாட்டில்களை கடத்தியதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 23 குவார்டர் பாட்டில்கள், 6 ஆஃப் பாட்டில்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் உழவர்கரை உமர், கோதியம்பட்டு முருகன், கண்டமங்கலம் நாகராஜ், திருக்கனூர் செந்தில்குமார் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. தமிழகத்தில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி பாண்டிச்சேரியில் விற்பனை செய்ய திட்டமிட்டதும் தெரிய வந்தது. அவர்கள் மீது மது கடத்தல், ஊரடங்கை மீறுதல், நோய் பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுவரை தமிழகத்திலிருந்து மது பாட்டில்களை கடத்தியதாக 6 பேரை பாண்டி போலீசார் கைது செய்துள்ளனர். மது பிரியர்களின் இதயத்தில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த புதுச்சேரிக்கே இந்த நிலைமையா என்று தமிழக மது பிரியர்களும் புதுவை பிரியர்களும் தங்கள் வருத்தங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இன்னைக்கு 43 நாளை கடந்து புதுச்சேரியில் இருந்து தமிழகத்துக்கு போய் நம்ம வந்து ஒரு நம்முடைய மது வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது. இது எந்த வரலாற்றுமே கிடையாது. இது வரைக்கும் மறை இடத்துல பார்த்துக்கலாம், தமிழகத்துலேருந்தான் புதுச்சேரிக்கு சரக்கு வாங்க வருவாங்க. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை வந்து மாறி வரலாற்றுக்கு இதுதான் முதல் தடவையா. குடிக்கும் போது இருக்கும் சந்தோஷம் நிரந்தரமானது இல்லை. மதுவின் போதைக்கு குடும்பத்தையே காவு கொடுக்க வேண்டாம் என்பதே முக்கிய எச்சரிக்கை. விழுப்புரத்தில் 11 வயது சிறுவனின் தாய் கொரோனாவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த தந்தையின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் சிறுவன் தவித்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகில் உள்ள நல்லாப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயனார். பழங்குடி இருளர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் 2 மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனிடையே ஐயனாரின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடையவே கடந்த 7ஆம் தேதி மருத்துவர்கள் அவரை ஊருக்கு அனுப்பி வைத்தனர். வீடு திரும்பிய அவர் உயிருக்கு போராடும் நிலைக்கு ஆளானார். அவரின் மனைவி மற்றும் தாய் இருவரும் கவனித்து வந்த சூழலில் வெள்ளிக்கிழமை மாலையன்று இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறி சுகாதாரத்துறை அலுவலர்கள் அவர்களை அழைத்துச் சென்று விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். வீட்டில் ஐயனாரின் அருகே அவரது 11 வயது மகன் ஜீவா மட்டுமே இருக்க உதவிக்கு யாரும் இல்லாததால் சில நிமிடங்களிலேயே ஐயனாரின் உயிர் பிரிந்தது. தன் கண்முன்னே தந்தை உயிர் பிரிந்ததைக் கண்டு செய்வதறியாமல் திகைத்த சிறுவன் உடலை அடக்கம் செய்ய வேண்டி உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் உதவி கேட்டுள்ளார். ஆனால் உதவி செய்ய ஒருவர் கூட முன்வராததால்
தந்தையின் உடல் அருகிலேயே சோகத்துடன் அமர்ந்துள்ளான் சிறுவன் ஜீவா. போலீஸ்காரங்க அடிச்சு ஈத்துன்னு போய் எங்க அப்பா யாருமே பார்க்கறதுக்கு ஆளே இல்லை, எங்க அப்பா அதனால இறந்துட்டாரு. இந்நிலையில் இத்துயர சம்பவம் குறித்து தகவல் அறிந்து கண்டாச்சிபுரம் தாசில்தார் பார்த்திபன் ஐயனாரின் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தார். முழு உடல் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து வந்த சுகாதாரத்துறை அலுவலர்கள் அவரது உடலை சுமந்து சென்று அடக்கம் செய்தனர். தந்தை மரணம் ஒருபுறம், தாய்க்கு கொரோனா நோய் தொற்று மறுபுறம் என தனி மரமாய் தவிக்கும் சிறுவன் ஜீவாவின் கண்களில் படர்ந்துள்ள சோகம் காண்பவர்களை கலங்க செய்துள்ளது. கோயம்பேடு சந்தை மூடப்பட்டதன் எதிரொலியாக சென்னையில் காய்கறிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. திருமழிசையில் அமைக்கப்படும் காய்கறி சந்தையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் மூடப்பட்டு திருமழிசையில் காய்கறி அங்காடி அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. கோயம்பேடு சந்தை மூடப்பட்டதன் விளைவாக பிற மாநிலங்கள் மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து காய்கறி வரத்து தடைபட்டுள்ளது. மொத்த வியாபாரிகளின் கையிருப்பில் இருந்த காய்கறிகளே ஆங்காங்கே விற்பனை செய்யப்படுவதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 35 ரூபாய்க்கும், 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெங்காயம் 40 ரூபாய்க்கும், சாம்பார் வெங்காயம் 110 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைகோஸ், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கிலோவிற்கு குறைந்தபட்சம் 20 ரூபாய் முதல் அதிகபட்சம் 40 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மொத்த வியாபாரிகளிடமே காய்கறி விலை உயர்ந்துள்ள சூழலில் சில்லறை வியாபாரத்தில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு சில காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. ரேட்டெல்லாம் போன வாரத்துடைய இப்போ ரொம்ப ஜாஸ்தி தாங்க இருக்கு. எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை, வேலை யாருக்கும் இல்லை. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து இருக்கிற காசை வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் இதுக்கு சீக்கிரம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும். மொத்த விற்பனையில் கிலோ 60 ரூபாயாக உள்ள கேரட் சில்லறை விற்பனையில் 100 ரூபாயாக உள்ளது. இதேபோல் கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கப்படும் கத்திரிக்காய் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மல்லி, புதினா, கருவேப்பிலை, கீரை கட்டுக்களுக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாய் அதிகமாக வைத்து சில்லறை வணிகர்கள் விற்பனை செய்கின்றனர். கோயம்பேடு சந்தை மூடப்பட்டு விட்டதால் சிறு வியாபாரிகள் சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்தி விற்பனை செய்யும் சூழலும் சென்னையில் நிலவுகிறது. போலீஸ் கெடுபிடியால் திருடர்களைப் போல ஒளிந்து மறைந்து வியாபாரம் செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் விற்கிறவங்களாம் நம்பாளுங்க, எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க தான், சில்லற வியாபாரம் அந்த மாதிரி எல்லாரும் இப்போ திருட மாதிரி விற்க வேண்டியதாகுது. போலீஸ் வரட்டுறாங்க, அது இது விலை ஏறக்கூடாதுன்ற முதல் காரணமே அதான், முக்கிய காரணம். ஏன்னா அநியாயத்துக்கு எல்லாம் வீட்டுக்கிட்டலாம் விலை அதிகம். நானே இப்போ ஒரு கடையில் விசாரிச்சேனா இல்லைன்னு, இப்போ ரெண்டு மூணு நாளாக விற்கிறாங்க, ஒரு போலீஸ் வரட்டுறது போகிறது வருது. அது இல்லாமல் வெறும் பெரிய கடைக்காரங்களுக்கு ஒட்டி தான் இப்போ அலாட்மெண்ட் பண்ண போகிறேன்றாங்க. திருமழிசை சந்தையில் மொத்த வியாபாரிகளுக்கு மட்டுமே அனுமதி என்ற அறிவிப்பால் சில்லறை வியாபாரிகளான தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. ரோட்டில் கடையை வச்சுட்டு ரோட்டில் வியாபாரம் பண்ணிட்டு போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன வழின்னு எங்கள் சங்கத்தில் என்ன ஏற்படுத்தி கொடுக்கல. இன்னைக்கு நாளைக்குன்றாங்க, இன்னும் எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்கல, சரியான முடிவு தெரியல. நாங்களும் சரி சரின்னு அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். எங்கே தான் போய் முடியுதுன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் சித்திரை திருவிழாவின் சிறப்பம்சங்களை எடுத்துச் சொல்லும் த மாவல் ஆஃப் மதுரை என்ற ஆவணப்படத்தை பார்க்கலாம்.